வித்தியாசமா இருக்கீங்க பார்க்கவே உடம்பு குறைச்சதுனால பயங்கரமா குறைச்சிருக்கீங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஒரே மாதிரி லுக் எல்லா படத்துலயும் சோ குண்டா இருப்பேன் நிறைய படங்கள் அப்படிதான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு படத்துக்கு மேலே அப்படிதான் தான் இருந்தேன் ஸோ உடம்பு குறைச்சா எப்படி இருக்கும் பார்க்கலாம் ட்ரை பண்ண அது வந்து லுக்குக்காக மாத்தறதுக்காக இல்ல இல்லை அந்த நெக்ஸ்ட் ஏதாவது ஹீரோ கமிட் ஆகி அதனால வந்து இல்லை 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 நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு அதனால அந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜென்ரலாக ஆரம்பிச்சது பட் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது சூரரை போட்டு

எப்படி அந்த அசிஸ்டண்ட் கேமராமேன்லேருந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்தது ரத்னகுமார் தான் காரணம் மேதமான் படத்தோட டேரக்டர் ஸோ நான் விஸ்காம் படிக்கிறப்பவே நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் ஸோ அப்போ வந்து டீம் எல்லாருமே சேர்ந்து நடிப்போம் இல்லையா ஸோ குரூப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ ஒருத்தர் கேமரா பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு ரோலுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடிப்போம் இல்லை அந்த மாதிரி அப்போ சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் அது முடிச்சுட்டு சினிடோகிராஃபி லாஸண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு அப்போ ரத்னகுமார் என்னோடய ஃப்ரெண்ட் விஜய் கார்த்திகண்ணன் ஆடை படத்தோட கேமராமேன் இங்கெல்லாம் ஒரே டீம் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒரு ரோலுக்கு வந்து டக்குன்னு அவர் என்னை பிக் பண்ணுறாரு அதுதான் மேதமனோட குட்டி வேசன் மது அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சது நல்ல ரீச் யூடியூப்பில் அதுக்கப்புறம் ரத்னகுமார் சொன்னார் அதுக்கு முன்னாடி அஸ்டன்ட் சினிம்டோகிராஃபராக வந்து விஜய் கார்த்திகனனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அப்போது பேக்ரவுண்டில் ஒரு ஒரு சீனுக்கு வந்து ஆளே இல்லை எம்டிஆர் இருந்தது நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ ஜென்ரலாக பர்மிஷன் இல்லாமல் அப்படி இப்படின்னு ஓரமாக வச்சு எடுத்துருவோம்ல ஸோ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்லாம் யாரும் கிடையாது எம்டிஆருக்கு ஒரு ஒரு பஸ் ஸ்டாப் சீனு ஸோ அந்த சீனில் பேக்ரவுண்டில் யாருமே இல்லைன்னு ஃபீலாக நல்லா இல்லை ஸோ நம்ம பிளான் பண்ணி எடுத்தது நல்லா தெரிஞ்சுது சரி நான் போய் உட்கார்றேன் பஸ் ஸ்டாண்டில் பேசஞ்சர் மாதிரி அந்த இடத்துல ஸோ உட்காந்துட்டு அங்கே டயலாக்ல ஒன்று பின்னாடி போய் உட்காரணும் பட் அந்த மெயின் கேரக்டர்கிட்ட நான் ஏதோ ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணா போ ஸோ ஆன் ஸ்பாட்டில் நான் ஒன்று பண்ணேன் அது ஒரு டென் செகண்ட்ஸ் வரும் அவ்வளோதான் அந்த கிளிப்பிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாரு நான் எதிர்பார்க்கல இந்த இது ஒரு டென் செகண்ட் கிளிப்பிங் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகன் என்ன அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ரத்னகுமாருக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே ஸோ கோயிங் இன் டு யோர் கேரக்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட படங்கள் எல்லாம் நாங்க பார்த்து பார்த்து வியந்து அவரோட குரோத்தை பார்த்து நிஜமாவே நாங்களா அப்பா இப்படி ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அவரோட நாலு படங்கள் டிராவல் பண்ணி ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த நாலு படத்துல அவரோட கிராஃபும் ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு உங்களுதான் அவர் கூட சேர்ந்து ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு அப்படி அப்படின்னு இல்ல பட் डेफिनेटா அது இல்லன்னா அவரோட வைப் அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு 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 पर्सन அவர் யாரையும் யாரை ஹார்ட் பண்ண கூடாதுன்னு நினைப்பாரு சோ ஒருத்தர பார்த்து பிடிச்சி போச்சு ஐடென்டிட்டி பண்ணிட்டாரு உனக்குள்ள ஒன்னு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது பா ஐடென்டிட்டி பண்ணி சொல்லுவாரு இந்த விஷயம் பண்ற அது உனக்கு தெரியல ஒரு ரெண்டு படம் கழிச்சு நீ யோசிச்சு பாப்ப அப்படினு சொல்லுவாரு ஓகே சோ இதெல்லாம் என்னன்னா அவர் கொஞ்சம் விஷன் அவருக்கு இருக்கு லாஜிக்கான पर्सन கொஞ்சம் திங்க் பண்ணுவாரு பட் ஹவ் இம்பார்ட்டன்ட் ஹி இஸ் இன் யுவர் லைஃப் அவர் அந்த வார்த்தை என்னோடய ரத்த குமார்ட்டை சொல்லணும் நாளைக்கு நடிக்கணும் இல்லை இங்கே நான் ஸோ நான் முடிவெடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா யாரோ ஒருத்தர் சரியான ஒரு நபர் சொன்னால் தான் அதை நாம் ஏற்றுக்க முடியும் அது சேதனாவா இருந்தார் ஏன்னா ஒரு பெரிய நடிகர் வித்தியாசமான நடிகர் லைஃபுக்கும் நடிப்புக்கும் இல்லை எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க் பண்ணி பேசக்கூடிய ஒருத்தர் ஸோ பர்சனல் லைஃப்லேயும் சரி சினிமாவிலும் சரி ஒரே மாதிரியே இருக்கிற ஒருத்தர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது அதாவது பயங்கர ஃபன்னா ஒரு படம் எப்பவுமே நம்ம வந்து எல்லாத்துலயும் ஒரு மெசேஜ் பார்க்குறோம் ஒரு சீரியஸ்னஸ் பாக்குறோம் வித்தியாசமா வேணும் வித்தியாசமா வேணும் அந்த வித்தியாசத்துலயே பயங்கர விழுந்து விழுந்து கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படம் ரொம்ப சிம்பிளா நீட்டா ஃபன்னியா ஜாலியா ஒரு படம் அதுல உங்களோட ரோல் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கும் வினோத் ஆமா அந்த வினோத் இல்லைன்னா அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு

அந்த ஒரு பயம் அந்த பயம் இருந்தது ரத்னகுமார் தெளிவா இருந்தாரு அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் எனக்கும் வந்து எனக்கும் வை வந்து போர்ஷன் நடக்கிறப்பலாம் நான் ரிலாக்ஸா பண்ணிடுவேன் அவங்க கூட நடக்கிறப்ப என்ன நடிச்சுலாம் முடிச்சிட்டேன் நீங்க சொல்ல இந்த ப்ரொப்போசைலாம் வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல ஷூட் பண்ணாது ஆஃப் அன் ஹவர்ல முடிச்சிட்டோம் நடிச்சுலாம் முடிச்சிட்டோம் எனக்கே தோணும் இது எப்படி இருக்கு போதும் ஓகே இதை களைக்கு போகிறான்னு ஆமா

என்னங்க பேட்ட வந்து உங்களோட கேரக்டருக்கு எல்லாரும் டெஃபினட்டா ஏங்கி இருப்பாங்க ஆமா எனக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதான்னு தனியா ஒரு பெரிய பூசணி கட்டி சுத்தி போடணும் அந்த அளவுக்கு கண்டிப்பா அந்த படத்துல ஒரு ஆறு ஏழு கேரக்டர் தான் வந்து மெயின் கேரக்டர் அதாவது ரீசர் ஆகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தலைவர் கூட யார் முக்கியமா ரோல் பிளே பண்ணாங்க செகண்ட் ஹாஃப்ல யார் பண்ணாங்கிறத மொத்த கதையுமே எனக்கு என்ன சொல்றது கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் நடிச்ச காலத்துலேருந்தே அவர் வந்து பார்த்துட்டுருக்கார் என்ன சின்ன சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அந்த மது ஷார்ட் ஃபிலிம் வந்து அவர் பெஞ்ச் டாகிஸுங்கு பேரில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணார் ஸோ அதில் அதுக்கப்புறம் இரவியில் நான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் சின்ன ரோல் பண்ணேன் எஸ் ஜே சூர்யா சார் கூட ஒரு சின்ன போர்ஷன் வரும் அதுக்கப்புறம் மேதமனோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனில் எனக்கு வாய்ப்பு இருந்தது பேட்டை அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இருப்புமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது பட் ஆசை இருக்கும் இல்லை கேட்க முடியாது ஆனால் திடீர்னு ஒரு நாள் சுபராஜன் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு போன் நம்பர் இருக்கும்ல ஆல்ரெடி வந்தவொன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே ஆடிஷன் கூப்பிடுறாங்க சுபராஜன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆடிஷன் வச்சு பிக் பண்ணுவார் யாரா இருந்தாலுமே ஸோ யாரா இருந்தாலுமே அது ஆடிஷன் நடக்கும் அது அந்த ரோலுக்கு தான் பிக் பண்ணியிருந்தா கூட அந்த ரோலோட டைலாக் வந்து சொல்லி பார்த்து எனக்கு இந்த மாடலேஷன் வேணும் இப்படி வேணும்ங்கிறது வந்து நடக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆரம்பத்துல இருந்தே பண்றப்பல இருந்தும் சரி எல்லா படங்களுக்குமே அப்படி போனோடனே எந்த ரோலாக இருந்தால் என்ன இவன் நீங்கள் ஆடிஷன் எத்தனை ஆடிஷன்னா வைங்க எக்ஸைட்மெண்ட்டில் தான் போனேன் ஸோ கிடச்சிது தலைவர் வந்து நேரில் பார்க்குறோம் நாற்பது நாள் அவர் கூட செட்டில் இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் நாற்பது நாள் அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஒரு ஒரு ட்ரீமாக இருக்கிற விஷயம் தலைவர் கூட அவர் ஒரு ப அது என்ன சொல்கிறது தேட்டரில் நான் எப்படி அவரை நான் பார்த்தணும் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் செட்டில் டெய்லி அவரை நான் பார்த்துட்டு இருந்தேன் வரும்போது போகும் வரும்போது போகும்போது பக் டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பார் நம்ம யோசிப்போம் தலைவராக போனார் ஏன்னா அவ்வளோ அந்த அந்த க்ளோஸாக அவர் அங்கே அங்கே இருக்காரு நாங்கள் அவர் கூட இருக்குங்கிறது வந்து டக்குன்னு அப்பப்போ ஒரு மாதிரி பயம் வந்துடும் நடிச்சிட்டே இருப்போம் திடீர்னு தலைவர் கிராஸ் பண்ணி போனாருன்னா சூப்பர் ஸ்டார் போனார் அந்த அந்த ஞாபகம் வந்துடும் அதுக்கப்புறம் அவர் நடிச்சுரு மேக்ஸிமம் அந்த நாற்பது ஐம்பது நாள் வந்து அவரை பார்க்குறோம் அப்படின்னா டீமுக்குள்ள பேசுற விஷயமே வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் படத்தை பத்தி மட்டும்தான் நிறைய பேசிட்டு இருந்தோம் ஏன்னா கார்த்திகை சுப்புராஜ்னா வெறித்தனமான ரசிகர் அவர் பயங்கரமான ரசிகர் ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசித் ராஜ் பேட்டையில பண்ணாரு அவர் எப்படி நிக்கிறாரு நடக்கணும் எல்லாமே அவர் சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்து ரசித்தது எல்லாத்தையுமே ஆர்டின்ஸுக்கு மொத்தமா கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் மற்ற பேரும் பேசுனது பார்த்த உடனே ஆஹ் இன்னொரு சொன்ன விஷயம் அதுதான் ஒரு நல்ல ரசிகனால தான் தலைவனை இப்படி காட்ட முடியும் ஆமா

ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்னா டெஃபினட்டா அந்த படம் தான் ஏன்னா அத்தனையும் அவரோட ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் அது இது மாஸ் எல்லாம் மொத்தமா கொண்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு அள்ளி கூட்டா மாதிரி இருந்தது அதை நீங்க நேர்ல பாத்துருக்கீங்க அப்படின்னா எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கும் இன்னமும் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் பேட்டல்ல ஏதாவது இருக்கா இது கூடவே மறக்க முடியாதுதான் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு சுபராஜனாக வந்து இன்ட்ரோ பண்ணுறாரு ஷார்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆ டீ அப்படின்னாரு டீ கே என்ன என்ன ஹிந்தி கேரகன் அடிச்சிட்டாரு போல் என்ன நார்த் இந்தியாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் பேசினப்போ தமிழ் இல்லை அப்புறம் பார்த்துட்டே இருந்தார் ஷார்ட் முடிஞ்சது ஷார்ட் முடிச்சுட்டு மானிட்டர் பார்த்துட்டு வராரு ஆ நைஸ் அப்படின்ட்டு போயிட்டார் என்னை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஷார்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க பார்த்துட்டே இருக்காரு நான் அப்பப்போ நான் அவர் ஓரக்கண்ணால பார்த்துட்டே இருக்கேன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவரும் பார்த்துட்டே இருக்காரு செட்டு முழுக்க பார்த்துட்டே இருக்காரு சாட் ரெடி அவரும் செட்டுக்கு வராரு நானும் நாங்கள் நின்றுட்டே இருக்கோம் அவர் வந்தோடனே விக்ரம் வேதா ஓனார் டூ ஃபிலிம்ஸா நைஸ் அப்படின்னாரு பார்த்துருக்காரு ஆமாம் அவர் பார்த்ததுக்கான காரணம் என்னன்னா எங்கேயோ அந்த முகத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணி அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு இம்மிடியட்டா அது அவர் எல்லாருக்குமே அது பண்ணுற தான் அது பாராட்டுறது வந்து தலைவர் வந்து எப்பவுமே அது 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 ஞாபகம் வச்சு ஒரு ரெண்டு மூணு படம் மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மறக்கவே முடியாது அது ஃபர்ஸ்ட் நாளே இது நடந்தது சம மாமன்ற